ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் விக்னேஷ். நான் ஏஆர்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸில் வந்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணி சேலுக்கு ரெடியாக இருக்க ஒரு வீடை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஊமச்சோளம் பக்கத்தில் அருணாச்சல நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது. என் பின்னாடி பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா, அதான் அந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னர் ஃப்ளாட்டு, ஈஸ்ட் பேசிங்கில் இருக்குது. நாலு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த வீட்டில். அந்த வீட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீட்டோட ரோடு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 அடி இருக்குது. நம்ம ஈஸ்ட் சைடு 25 அடி ரோடு இருக்குது. அதே போல் நார்த் சைடும் வந்து நமக்கு 25 அடி ரோடு இருக்குது. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ளாட்டுன்ற வாசி. நம்ம ஈஸ்ட் சைடு வந்து ஒரு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் நார்மலாக நம்ம போகிறவங்க போய்க்கலாம். நார்த் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கார் இது ஏற்றுருக்கு, டூ வீலர் ஏற்றுருக்கு, ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடுமே நமக்கு வந்து கேட் இருக்குது. இப்போ நம்ம வீடு இருக்க ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக நிறையா இருக்குது. நல்லா அமைதியான இடம். ரோட்ல சைடில் ஃபுல்லாமே மரம் இது எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டிகோல நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் வந்து நல்லா பார்க் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு மூணுலேருந்து நாலு பைக் வரை கூட இதில் நல்லா தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோலேயே உங்களுக்கு வந்து போர்வெல் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான கவர்ஸ் இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். போர்ட்டிகோலேருந்து நம்ம டெரஸ் போகிறதுக்கு உண்டான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். இது மெயின் டோரோட ஸ்டெப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கிரானைட் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டோட ஹாலில் நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மெயின் டோரு. மெயின் டோர் வந்து நம்ம டீ கூட் போட்டு பாலிஷ் ஒர்க் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்து விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஹாலில் இருந்து நம்ம அப்படியே டைனிங், அது டைனிங்லேருந்து அப்படியே கிச்சன் போயிடலாம். ரைட் சைடு வந்து ஒரு பெட்ரூம் டோர் இருக்குது. காமன் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹாலில் வந்து டிவி வால்யூம் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹாலில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் போய் பார்ப்போம் நம்ம. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x12 இருக்குது. இதில் ஒரு லேப்டாப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லா நேரமும் உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இப்போ ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பெட்ரூமு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதுபோக ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஹாலிலேருந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமுக்கு நம்ம போகிறோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ் வந்து 12x16 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு விண்டோஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நல்ல காத்தோட்டமாக இருக்கும். அதுபோக இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து உள்ள அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து மாட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இதுலேருந்து நம்ம அப்படியே கிச்சன் போயிடலாம். இது கிச்சனு. கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிரானைட் டாப்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வால் எல்லாத்துலேயுமே டைல்ஸ் ஒட்டியிருக்கோம்.
அப்படியே வாங்க நம்ம மாடி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் நிற்கிறோம். வீடு இந்த வீடு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடு எல்லாமே நல்லா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே நிறைய ரெசிடென்சி பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் 2 லேயர் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான சூழலில் வந்து ஒரு நல்ல வீடு. நீங்கள் வீட்டுக்கு ஒரு நிறைய டென்ஷனோடு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து கண்டிப்பாக பாருங்கள் வீடு ஒரு தடவை. நான் பார்த்த அந்த வீடோட இடம் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்ட் இடம். அதில் வீடு மட்டும் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டி முடிச்சிருக்கோம். இந்த வீட்டோட விலை வந்து 45 லட்சரூபா வரும். நீங்கள் மேலும் விவரம் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பரை இது பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடு இந்த மாதிரி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.